விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஏசியா 53 சொல்லுவாங்க சில நேரங்களில் கல்லும் கரையும். இந்த ஏசியா 53 தொடர்ந்து நம்ம கேட்டுக்கிட்டே வர்றோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளாக கவனிக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு சமயம் இருந்து எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு நாள் உட்காந்து அப்படியே வரிசையாக ஒரே நேரத்தில் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நம்ம உள்ளம் உடையும், நம் கண்களில் கண்ணீர் வரும், நம்முடைய உள்ளம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு பக்குவத்தை மாறுதலை அடையும். அதில் எந்த மாற்றம் இல்லை, நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீங்க. இப்போது இந்த உலக பிரகாரமாக பார்க்கும்போது சில நேரங்களில் நம்ம இப்படி கேள்விப்பட்டிருக்கோம் செய்திகளில், ஒரு நாட்டில் ஒரு நீதிபதி தண்டிக்கப்பட்டார், அவர் ஒரு தப்பு பண்ணியிருப்பார், அதில் பிடிச்சிருப்பாங்க, அவரை தண்டித்தாங்கன்னு சொல்லி அதுக்கு நம்ம மனசு வருத்தப்பட்டாலும் நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி எப்படிப்பா அது ஒரு நீதிபதி எப்படி தண்டிக்கலாம், நீதிபதிக்கு எப்படி ஒரு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம், அது உண்மையாக இருக்குமா அப்படின்னு. இங்கே சர்வலோகத்தையும் நியாயாதிபதியாக நியாயந்தீர்க்க வேண்டியவராகிய இயேசு, அவர் தான் ஜட்ஜு, அவர் அந்த நீதிமன்றத்தில் மனிதனுக்கு முன்னால் நின்று அந்த நியாயாதிபதியை குற்றவாளி அப்படின்னு மனிதன் பாவி ஆகிய ஒரு மனிதன் தீர்க்கிறான். இந்த இடத்துக்கு அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார் பார்த்தீங்களா. இதுதான் அந்த அன்பினுடைய உச்சத்தை இன்னொரு முறை நீங்கள் அங்கே பார்க்கலாம். இயேசு சிலுவையிலே பலியான பொழுது தேவனுடைய அன்பின் உச்சத்தை நாம் பார்க்கிறோம். அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் என்று வெறும் சிலுவையில் மாத்திரம் இயேசுவின் அன்பை நாம் கவனிக்கிறதில்ல. அவர் இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு நாள், அந்த ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயுமே அவர் அந்த அன்பை முழுவதும் நம் மேலே வச்சதுனால தான் சகிக்க முடிஞ்சது, ஏற்றுக்கொள்ள முடிந்தது. ஒரு நீதிபதி குற்றவாளியாக்கப்பட்டார். உலக வரலாற்றிலேயே ஒட்டுமொத்த உலக மக்களுடைய பாவத்துக்காக ஒரு நீதிபதி, பாவமில்லாதவராகி அவர் தண்டிக்கப்பட்டார். சரி, தொடர்ந்து நாம் கவனிப்போம். மனதுருக்கமான இந்த செய்தி நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஆவிக்குரிய ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கட்டும். சரிக்கு போகலாங்களா. இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உலகளாவிய தமிழ் பேசும் கிறித்தவர்களே, உங்கள் அண்டை அதிகாலையிலே இந்த நற்செய்தியை கொண்டு வருவதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி, நடுநிலைமையானது, மதசார்பற்றது, மார்க்கத்தை போதிக்கிறதாக இருக்கிறது. இந்த நாட்களில் ஏசையா 53 இதிலிருந்து பல பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இது ஒரு ஆழமான தொடர். ஏசையா 53 படித்த ஒரு கிறித்தவர் கிறிஸ்துவனுடைய பாடுகளை, மரணத்தை, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவராக மாறி சிறந்த ஒரு கிறித்தவராக அவர் வாழுவார். சகோதரர்களே, அந்த வகையில் இன்றைக்கு ஏசையா 53:8-9 நாம் தெரிந்து கொள்ளலாம். ஏசையா 53 பழைய ஏற்பாட்டில் 860:8 இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். 9 துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மறித்தபோது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. 2 விஷயங்களை இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டும். 1, இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவைக்கு முன்பாக அவருக்கு நியாயம் செய்தவர்கள் அந்த நியாயத்தை அவருக்கு கொடுக்கவில்லை, அவருடைய நியாய தீர்ப்பு அவருக்கு எதிரடியாக செய்யப்பட்டது. அவருடைய வாயிலே வஞ்சனை இல்லை, அவருடைய வாழ்க்கையிலே கொடுமை இல்லை, அவர் பாவம் செய்யவில்லை. நீதிமானாக இருந்த அவருக்கு எப்படி மரண தண்டனை வழங்கப்பட்டது? அப்படியானால் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் துரத்தப்பட்டார்.
விலக்கப்பட்டார். அவருக்கு நியாய தீர்ப்பு செய்ய மனிதர்கள் கொடுமை செய்தார்கள். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பல தகவல்கள் இதற்குள் அடங்கியிருக்கிறது. மத்தேயு 26:57 இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு கொண்டு போனார்கள். அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்தார்கள். நீங்கள் இதனுடைய தொடர்ச்சியை படிப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து நடு இரவில் அண்ணா காய்பா என்ற ஆசாரனுடைய வீட்டில் முதலாவது விசாரிக்கப்பட்டார். இரண்டாவதாக லூக்கா 23:7 அந்த பிரதான ஆசாரியரும் வேதப்பாரர்களும் ரோம அரசனாயிருந்த ஏரோதனுடைய எல்லைக்குள்ளே இந்த சம்பவம் நடக்கிறதுனால அவனிடத்தில் இயேசுவை கொண்டு சென்றார்கள். இந்த தகவலை லூக்கா 23:7 நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் 120 அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள் ஆனவர் என்று அறிந்து அந்நாட்களில் எருசலேமில் வந்திருந்த ஏரோதினிடத்திற்கு அவரை அனுப்பினான். இது ரெண்டாவது விசாரணை. அப்படி அவர்கள் விசாரித்த போது ஏரோது அவரை அவருடைய நீதியை கவனிக்காமல் அவரை ஒரு பாவியாக பார்க்கிறான். 8 பாருங்கள். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை குறித்து கேள்விப்பட்டிருந்ததனால் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதனாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழி அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். கவனியுங்கள், 11 அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்பவும் பிலாத்தினிடத்திற்கு அனுப்பினார்கள். இப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏரோதனிடத்திலிருந்து அந்த தேசத்தினுடைய அதிபதியாகிய பிலாத்தினுடைய வீட்டிற்கு வருகிறார். இதை லூக்கா 23:13 நீங்கள் படிக்கலாம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வரச் செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறனாக இந்த மனுஷரை என்னிடத்திலே கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. சகோதரே, நான் 3 விஷயங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். இயேசு நியாயஸ்தானத்துக்கு வந்தபோது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இரக்கமும் தயமும் காண்பிக்க வேண்டிய பிரதான ஆசாரியர் அவரை மிகுந்த ஒரு பாவியாக காண்கிறார். அவர் மரண ஆக்கினிக்குட்பட வேண்டும் என்று அந்த சமூகம் விரும்புகிறது. அடுத்ததாக, நீண்ட காலமாக இயேசு சந்திக்க விரும்பின ஏறுவது அவரை சந்தித்த போது அவனுக்கு தேவையான பதில் கிடைக்காமல் போனதுனால அவர் மீது மிடுக்கான உடை உடுத்தி அவரை அடித்து அவரை பிலாத்தினிடத்தில் அனுப்பிவிட்டான். இப்போது ஏரோதனிடத்திலிருந்து புறப்பட்ட இயேசு கிறிஸ்து பிலாத்தினுடைய அரண்மனையில் முற்றத்திலே நிற்கிறார். இது ஒரு பெரிய பகுதி. இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் வீட்டில் படிக்கணும். அதாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய நியாய தீர்ப்பு அன்றைக்கு அவர் நிற்கும்போது மோசேனுடைய நியாயப்பிரமாணம் அவரை எப்படி பார்த்தது, அன்றைய அரசன் எப்படி அதை பார்த்தார், அன்றைய தேசாதிபதி அவரை எப்படி பார்த்தார், இதில் நடுவில் ஒரு அரசியல் இருக்கிறது. இந்த ஏரோதும் இந்த பிலாத்தும் ஜென்ம விரோதிகள். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து நிமித்தம் அவர்கள் சிநேகிதர்களாகி சந்தோஷப்பட்டார்களாம். பாருங்கள், லூக்கா 23:12 முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசு கிறிஸ்து நீதிமன்றத்திலே நிற்கிறார். அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை.
ஒரே ஒரு குற்றமும் இல்லை. ஒரு கன்னத்தில் அறைவதற்கான கூட ஒரு குற்றம் அவரிடத்தில் இல்லை. அவருக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த யூத சமுதாயம் அன்று கேட்டுக்கொண்டது. மத்தேயு 27:22 பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, 25 பாருங்கள், அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றும் சொன்னார்கள். ஆகவே இயேசு நியாயாசனத்திலே வந்து நின்றபோது நியாயம் அவருக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல அவரை தண்டிக்கும்படி, அவரை சிலுவையில் அறையும்படி, அவருடைய இரத்தப்பழி எங்கள் குடும்பத்தின் மீது வரட்டும், எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் என்று யூதர்களும் பிரதான ஆசாரியரும் கேட்டார்கள். இயேசு மோசேயினுடைய பார்வையில் நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கப்படுகிறார். ரோம அரசியல் சட்டப்படி அந்த ஏரோதால் தண்டிக்கப்படுகிறார். ரோம தேசாதிபதியினுடைய ஆணையின்படி இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். இந்த மூன்று தகவலும் உங்கள் மனதில் நீங்காமல் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து நம் அனைவருக்கான நியாயாதிபதியாக இருக்கிறார் என்று யோவான் எழுதிய சுவிசேஷம் 5:27 படிக்கிறோம். அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் உலகம் முழுவதுக்கும் நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு உலகம் நியாயம் செய்கிறது. ஆங்கிலத்தில் இப்படி சொல்லலாம், ஜட்ஜ் பீயிங் ஜட்ஜ்ட், நீதிபதியே குற்றவாளியாக இங்கே தண்டிக்கப்படுகிறார். அப்போஸ் நடவடிக்கைகள் 17:31 189. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோலிருந்து எழுப்பினதனாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் இருப்பதற்கான தகுதி அவர் சிலுவிலை மறித்து மறித்தோர்ந்து எழுந்ததனால அவர் பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்க்கும்படியான நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். 2 Corinthians 5:10. ஏனென்றால் சரீரத்திலே அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இயேசுனுடைய நியாய தீர்ப்பில் நீங்கள் நன்மை செய்தாலும் சரி தீமை செய்தாலும் சரி நீங்கள் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:புதிய ஏற்பாட்டில் 353:12 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய நியாய தீர்ப்பு சிறிய புத்தகமாகிய ஜீவ புத்தகம், அதுதான் அந்த புதிய ஏற்பாடு. இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே உங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வைத்திருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. இந்த நியாய தீர்ப்பு வானம் பூமி அகன்று போன அந்த நாளில் நடக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். சகோதரர்களே, இப்பேற்பட்ட ஒரு நீதியை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டிய நியாயாதிபதிக்கு மனிதர்கள் எப்படிப்பட்ட நீதியை செய்தார்கள்? பிரதான ஆசாரியன் கனிவோடு இரக்கத்தோடு அவருக்கு நன்மை செய்ய வேண்டியவன், அவருடைய நீதியை பாராட்ட வேண்டியவன்,
அவரை சிலுவிலே அறைந்து தன் மீதும் தன் ஜனத்தின் மீதும் அவனுடைய இரத்தப்பழி வரட்டும் என்று கேட்கிறான். இயேசுனுடைய அற்புதத்தை எல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த பிலாத்து அவரை சந்தித்த போது அவனுக்கு பதில் கிடைக்காமல் போனதனால வெறுப்புற்று மினுக்கான உடை அணிந்து அவருக்கு அவரை அடித்து அவரை பிலாத்தினிடத்தில் விசாரிக்கத்தக்கதாக ஒப்பு கொடுத்தான் என்று பார்க்கிறோம். நீண்ட காலமாக பகையாக இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். இயேசுவின் நாமத்திலே அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, பிலாத்து அவரை நன்றாக விசாரித்து அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், அவர் ஒரு நீதிமான் என்று சொன்னான். ஆனாலும் யூதர்கள் விடாப்பிடியாக அவரை சிலுவிலே அறையும் என்று சொல்லப்பட்ட போது அவருடைய நீதி நீதிமன்றத்திலிருந்து எடுத்து போடப்பட்டது. இதைதான் ஏசையா 53 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். ஏசையா 53 அதிகாரம் 8 வசனம், இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும், ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். இப்பொழுது இயேசு சிலுவில் அறையப்பட்டதோடு போகவில்லை, அவரை அறையும் போது அவரை அவமானப்படுத்துகிறார்கள், பட்டக்காலிலே படும் என்று சொல்வார்கள். மனிதனுடைய உடலில் ஒரு காயம் ஏற்பட்டால் அது ஆறும், ஆனால் மனிதனுடைய இருதயத்தில் காயம் ஏற்பட்டால் அது ஆறாது. ஏற்கனவே காயம் இருக்கிறது, அதன் மேலே ஒரு கேவலத்தை வைத்தார்கள். இயேசு சிலுவில் அறையப்பட்ட போது அவரை வெட்கப்படுத்தும்படி அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் பயங்கரமான ஒரு தேச விரோதிகளை, கிரிமினல்ஸ், தீவ்ஸ், அவர்களை கொண்டு வந்து சிலுவிலை வைத்து அறைந்தார்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23 அதிகாரம் 32 வசனம், கபால ஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையிலே அறைந்தார்கள். இதுதான் நான் சொன்னேன், அந்த ஏற்கனவே காயம், அதன் மேலே வெட்கம், இன்ஜுரி ஓவர் இன்சல்ட். நாம் இயேசுனுடைய சிலுவையே உலகம் இப்படி பார்க்கிறது, அவர் குற்றவாளிகளில் ஒருவராக பார்க்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு இன்னொரு கொடுமை செய்யும்படி அவர் உடுத்தியிருந்த உடையை எடுத்துக்கொண்டு நிர்வாணமாக சிலுவையில் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 28 வசனம் முதல், அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசிலே அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு, கவனியுங்கள், அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போனார்கள். ஆகவே இயேசு சிலுவையில் அறையப்படும் போது ஏறக்குறைய நிர்வாணமாக சிலுவில் அறையப்பட்டிருக்கிறார். இந்த கொடுமை முழுவதும் அவருடைய நீதியாகி நியாய தீர்ப்பிலிருந்து பூமியில் எடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இ வாஸ் டேக்கன் அவே ஃப்ரம் த ஜட்ஜ்மெண்ட். இ வாஸ் எ யூனிவர்சல் ஜட்ஜ். எல்லாரும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிக்கு யூதர்கள் ஏரோது பிலாத்து என்ன செய்தார்கள்? நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எவ்விதமாக எடுக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 12 அதிகாரம் 48 வசனம், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே, நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, ஒரு கால இயேசுவை இந்த உலகம் நியாயம் தீர்த்திருக்கோம், அவரை சிலுவில் அறைந்தது, அவரை கொன்றது. ஆனால் நியாயாதிபதியாக வருகிற இயேசு எல்லா மனுஷனையும் நியாயம் தீர்க்கும்போது
அவருடைய வசனத்தின்படி தான் உங்களை என்னையும் அவர் நியாயம் தீர்க்கப் போகிறார். அவருடைய வசனத்தை தள்ளி நாம் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியாது. ஆகவே இயேசு சொன்ன வசனம் புதிய ஏற்பாடு. ஆகவே அதன்படி நடக்கிற மக்கள் நியாய தீர்ப்பிலே தப்புவார்கள். நல்லது நண்பர்களே, இயேசுவை சிலுவில் அறைந்ததோடு போகாமல் அந்த கள்ளரோடு அவரை அடக்கம் செய்யவும் அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தேவன் அவர் மரித்த போது அவரை ஐஸ்வர்யவானோடு இருக்கும்படி தயவு செய்தார். இதை ஏசையா 53 அதிகாரத்தில் 9 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனால் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுமில்லை. இந்த தகவல் அப்படியே நிறைவேறியிருக்கிறது. இப்பொழுது யோவான் எழுதிய சுவிசேஷம் 19 அதிகாரம் 38 முதல் நீங்கள் படிப்பீர்களானால், இயேசுவினுடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அரசனுக்கு உரிய முறையில் அவருக்கு அந்த உடலை பாடம் செய்து தன்னுடைய குடும்பத்துக்காக புதிதாக வெட்டப்பட்ட ஒரு கல்லறையில், அந்த ஐசிர்வானுடைய கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் என்பது தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலாக இருக்கிறது. இதை யோவான் 19 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 38 வசனம், இவைகளுக்கு பின்பு அரிமத்திய ஊரானும் யூதருக்கு பயந்ததனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்திலே உத்தரவு கேட்டான். 40 வசனம், அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கத்தினாலே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். 41 வசனம், அவர் சிலுவிலே அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறை இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாக இருந்தபடினாலும் அந்த கல்லறை சமயமாக இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். இது ஒரு புதிய கல்லறை. இயேசு மரித்த போது அந்த துரோகிகளாகிய இரண்டு கள்ளரோடு அடக்கம் பண்ணப்படாமல் நீதிமானாகிய அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பினுடைய புதிய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். இதை மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் நீங்கள் படிக்கலாம். சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த தகவல் என்னென்னா, இரண்டு விஷயங்கள். ஒன்று, அவரை அக்கிரமக்காரரோடு ஒன்றாக சேர்க்க பார்த்தார்கள். இரண்டு, அவருடைய நீதியை எடுத்து போட பார்த்தார்கள், எடுத்து போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினார் என்பது தான் புதிய ஏற்பாட்டினுடைய வலுவான செய்தியாக இருக்கிறது. நண்பர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கேட்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, மனிதனாக பாவம் மற்றவராக வந்த ஆண்டவர் இயேசுவை இந்த பூமியிலே 3 நீதிமன்றங்கள் நிராகரித்தது, அவருடைய நீதியை தூக்கி எறிந்தது, அவரை அவமானப்படுத்தத்தக்கதாக அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வார்த்தை நிறைவேறத்தக்கதாக அவரோடு கூட கள்ளர்கள் சிலுவிலே அறையப்பட்டார்கள். இத்தனைக்கும் பிறகு கர்த்தாவே, உமது வார்த்தையின்படியே அந்த மரணம் நிகழ்ந்தது. அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார், அந்த கல்லறையில் இருந்தார் என்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் தருகிறது. பொறுப்பாக இதை உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்திருளும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமற நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த இயேசை 53 அதிகார தொடர் பிரயோஜனமாக இருக்கிறதா? உங்கள் உள்ளம் வசனத்தினால் தொடப்பட்டிருக்கிறதா? இயேசுவானுடைய பாடுகள், அவருடைய துன்பம், துக்கம், வியாகுலம், நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்த அந்த காட்சி உங்கள் கண்முன் வந்து உங்களுடைய இருதயத்தை தாக்குகிறதா? இந்த வசனங்கள்லாம் படிக்கும்பொழுது எந்த அளவுக்கு நம்முடைய இருதயம் பாடுபடுகிறது? ஆம், இதெல்லாம் நமக்காக. இயேசு சிலுவிலே மரித்தது நமக்காக. பார்த்து பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து யார்? அவர்தான் உலகத்தை நியாயத்திற்கப் போகிற நியாயாதிபதி. ஆனால் அந்த நியாயாதிபதியே ஒரு குற்றவாளியாக
தண்டனை பெற்றவராக நமக்காக சிலுவையில் தொங்கினாரே, இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இயேசு 53 அதிகாரத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும், தன் பாவத்தை குறித்து உணர்வடைய வேண்டும், கண்ணீரோடு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை நீங்கள் இன்னும் கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் அப்படி செய்யும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நேர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்திருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். நியாயாதிபதி எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டார்? எழுதி கொள்ளுங்கள், சரியான பதிலை உடனே எழுதுங்கள். நியாயாதிபதி எப்படி நியாயம் தீர்க்கப்பட்டார்? எழுதி கொண்டீர்களா? சரியான பதில், சரியான பரிசு காத்திருக்கிறது. நேர்களே, நீங்கள் சென்னையில் இருந்தால் எங்களோடு வந்து தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நமது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திவ்ய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமுறை நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான்னு இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழையற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு, ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்கள் அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா. God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. செல்போன் 9385500082. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?